Hello guys, welcome to Tamil Games Channel. நம்ம சேனல் எப்போ தான் பார்க்குறீங்களா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஹலோ கைஸ், நான் உங்கள் டீச்சர் பேசுகிறேன். நீங்கள் எந்த கேம் பற்றி பார்க்க போனால் ரேர்லி ஃபீல்ட ஒரு ரேசிங் கேம் தான் பார்க்க போகிறோம். கேம் ஒரு ஸ்டார்டிங்கில் இப்படி தான் தந்துருக்காங்க, என்னமோ சொல்லித்தரங்க எப்படி இல்லான்னுட்டு. ஓகே, கிளிக் பண்ணிக்கலாம். என்ன மேப்பு? ஓகே, இப்படி வச்சுக்கலாம். நான் கேமரா இதெல்லாம் அவங்களே ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கே செலக்ட் பண்ண சொல்லிக்கிறாங்க, அதுக்கப்புறம் அப்புறமல்ல மாற்றிக்கலாம்னு நினைக்கிறேன். பார்ப்போம். திருப்பியும் என்ன பண்ணமா கொடுத்து நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. காருக்குள்ளேயே தான் இருக்குது. என்ன கிராஃபிக்ஸ் ஒன்றும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். வேற தண்ணியில் பார்த்தா உள்ளே வந்திருப்பீங்க, தண்ணியில் அப்படி கழிச்சாலும் கேமில் ஒன்றுமே இல்லை. நம்ம ஏரோப்ளேன் சிமுலேட்டர் பார்த்துருப்போம், அந்த கேம் மாதிரி இந்த கேம் போச்சு. வேறு வேறு பேர் வேறு வேறலாம் இருந்துச்சா, அதனால் நான் ஏற்றி பார்த்தா கேம் இப்படி மட்டமாக இருக்குது. ஒரே மொக்க கேஸ் தந்திருக்காங்க, அது ஏதோ பரவாயில்ல. இந்த கிராஃபிக்ஸ் கேஸ் தந்ததே பெரிய விஷயம். என்னமோ ஒன்று எப்படியோ அப்படி இப்படி திருப்பி முட்டாமல் கொஞ்சம் நேராக வந்தாச்சுன்னு சொல்லலாம். என்னடா அதுக்குள்ள முடிஞ்சிச்சு, என்ன நடக்குதுன்னே தெரில. ஓகே விடுங்க, இந்த கேம்லேயும் நம்மளுக்கு ஆடு வரும். ஸோ நெட் ஆஃப் நீங்க ஆஃப்லைன் தான். இதில் மல்டிப்ளேயர் மோட் தந்திருக்காங்க, சிங்கிள் பிளேயர் மோடும் தந்திருக்காங்க. அதுக்கப்புறம் கீழே ஒரு சில ஆப்ஷன்ஸ்லாம் தந்திருக்காங்க, இது என்னத்துக்குன்னு தெரில. நம்ம சிங்கிள் பிளேயர் மோடு ஒன்னாட்டி கொடுத்துடலாம். இது எதுக்கு ப்ரைவசி பாலிசி எது கேட்குறாங்கன்னு தெரில. சரி ஓகே கொடுத்துருவோம், நம்மளுக்கு எதுக்கு. ஓகே கொடுத்தோன்னே இப்படி தான் வந்திருக்கு. என்ன பண்ணும் என்ன பண்ணுன்னு தெரில, ஒரு வினோதமாக இருக்கோ. கையில் நம்மள்கிட்ட கையில் காசு இருக்கேன், நம்மளுக்கு ஒரு 10,000 ரூபாக்குள்ள ஒரு நல்ல காரை வாங்கி போட்டு நம்ம போயிட்டே இருக்கலாம். இந்த கருப்பு கலர் கார் கொஞ்சம் நல்லா அழகாக ஸ்மூத்தாக இருக்க மாதிரி தெரியுது. ஸோ இதை வாங்கிக்கலாம். ஓகே எப்படியோ வாங்கியாச்சு, கொஞ்சம் கலர் சோம்பராக இருந்ததுனால நான் இதை வாங்கிட்டேன். அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நம்மளோட ரெண்டாவது வ்ளாக் சேனல், அதை நீங்கள் ஒன்று பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, போய் பாருங்க. இப்போ எதுக்கு கலர் கேட்குறாங்க தெரில, என்ன பண்ணும், இந்த கலர் தான் வைக்கணும். ஓகே ஐயோ என்ன பண்ணுன்னு தெரில, இது ஐயோ என்னென்னமோ சொல்கிறாங்க, என்னென்னமோ பண்ணுறோம். உங்களுக்கு தெரிஞ்சுன்னா எப்படி வரலான்னு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் காய்ஸ். ஏன்னா இன்னைக்கு எப்படி வரலான்னு அறவே தெரியலை. ஓகே வெளியே வந்துடலாம், எதுக்குன்னே தெரில. சார் பைக் கொடுத்துட்டு வெளியே வந்துடலாம். ஓகே கார் வாங்கிட்டு வெளியே வந்துடலாம், ஏன்னா அதில் நான் மெக்கானிக் இதுக்குள்ளே போயிட்டேன். இப்போ நம்ம ரேஸ் கொடுத்துட்டு போயிடலாம். ரேஸ் கொடுத்தோன்னே ட்ரைனிங் இருக்குது. ஓகே ஓகே, இதில் நிறைய மிஷின்ஸ்னால் தந்திருக்காங்க, ஃப்ரீ டிரைவ் இதெல்லாம் தந்திருக்காங்க. நம்ம ட்ரைனிங் மோடு ஒரு வாட்டி போவோம். ஓகே என்னென்னமோ தராங்க, என்ன சொல்கிறாங்களோ ஒன்றும் புரியலை. செலக்ட் கார் ரொம்ப வளவலான்னு இழுக்கிறாங்களே, அடா என்னடா அதை அங்கே சுற்றி இங்கே சுற்றி இங்கே வந்துட்டாங்க, ஒன்றுமே புரியலையே புரியலையே. எப்படியோ அப்படி சுற்றி இப்படி சுற்றி ரேஸுக்கு எப்படியோ வந்தாச்சு. காரை பார்த்திங்களா வேற லெவலில் இருக்குது. நம்மள்ட ஒரு 10,000 ரூபா இருந்ததுனால நம்ம எப்படியோ வாங்கிட்டோம், வேற லெவலு. இதில் என்ன ஹைலைட்னா, இதில் கார் தான் முக்கியமான ஹைலைட்டு. உங்களை சொல்ல மறந்துட்டு, எம்பி வந்து 169, ரேட்டிங் வரல வேலை பேருக்கு 400 கிராம் பாருங்க, 4.4 பேருக்கு நல்லாவே பயிருக்கு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது என் கேஸ் போட்டு பார்ப்போம். ஓ வேறு லெவல் வேறு லெவல். கேஸும் இந்த காரு மட்டும் தான் உருப்படியாக இருக்கிறது, மற்ற இல்லை எதுவுமே ஒர்த் இல்லை. அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல கேமாக கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அப்படி அடுத்த வீடியோலையும் போய் அடுத்த வீடியோ ரேசிங் கேமா இல்லை ஷூட்டிங் கேமான்ட்டு கமெண்ட்ஸை கமெண்ட் பண்ணுங்க. ஓகே அதுக்குள்ளே ரேஸ் முடிஞ்சு போச்சு. முடியலையா, என்னன்னு தெரியல. ஏதோ ஒன்று ஓட்டுறோம், ஓட்ட சொல்கிறாங்க, நம்ம ஓட்டுவோம். இதில் நிறைய மிஷின்ஸ்னால் இருக்குது, நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக லெவலப் ஆகி விளாடணும். நான் மொத்தத்தில் இதை என்ன சொன்னால் விளாட வேண்டாம், ஏன்னா அந்தளவுக்கு ரொம்பவே மோசமான கிராஃபிக்ஸு. நான் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருந்தால் கூட வேறு லெவலில் ஹிட் ஆகிருக்கும், ஆனால் ரொம்ப மோசமாக பண்ணிட்டாங்க. இந்த ஆக்சிலேட்டர் கொடுத்துட்டு ரைட் இதெல்லாம் கொடுத்தா ட்ரிஃப்ட் அடியுது, அது சூப்பராக இருக்குது. ட்ரிஃப்ட் அடிக்குது இங்கே பாருங்கள், கனாமலாம் நினச்சி இங்கேயே கொண்டு போய் விட்டுட்டேன். ஓகே இது என்னதுன்னா, இது சடன் இருக்குது, தெரியல காரை பற்றி அப்படி தெரியாது, இதெல்லாம் அடிச்சு விட வேண்டியதான். ஓகே என்னென்னமோ எடுத்துகிட்டு நம்ம வந்து வச்சு கேஸை போட்டு ஓடுறா ஓடுறா ஓடுறா. எத்தனை ஆட்ரா ஜெயிக்கணும்? ஓகே அது 50 செகண்ட்ஸ், என்ன தான் பண்ணினா ஒன்றும் புரியலை. 50 செகண்ட்ஸ்க்குள்ளே முடிக்கணும் போல இருக்குது. ஓகே ட்ரிஃப்ட்னா போட்டு வேகமாக வந்தாச்சு, கேஸ் போட்டு போயிட்டுருக்கோம், ஆனால் கேஸ் போட்டு போகிற மாதிரியே தெரியலை, என்னன்னு தெரியல. கேம் ஒன்றுமே புரியலை, அந்த மாதிரியான கிராஃபிக்ஸில் இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணி வரலாம் தந்துருக்கலாம், என்ன கவலையோ, நம்மளுக்கு இப்படி தந்து விட்டாங்க.
ஆனால் மற்றபடி மேப்பு இதெல்லாம் நல்லாதாக்கு கிராஃபிக்ஸ் ஒன்றும் இம்ப்ரூவ் பண்ணால் வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லலாம். அந்த மாதிரியான கேம் தான் அது. ஓகே ஓகே, உள்ளே வந்தாச்சு. எப்படியோ ஜெயிச்சிட்டோம். 50 செகண்ட்ஸ்க்குள்ளே உள்ளே வரணும். நம்ம 36 செகண்ட்ஸ்லேயே வந்துட்டோம் உள்ளே. என்னென்னமோ தராங்க, ஜோப்பில் அள்ளி போட்டு கிளம்பிக்கிட்டே இருக்கலாம். ஓ, இத்தனை தான் அன்லாக் ஆகிடுச்சு, வேறு லெவல். ஸ்டார்டிங்கை நீங்கள் கொஞ்சம் நிறையா விளாண்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய மேப்ஸ் இதெல்லாம் ஓப்பன் ஆகிடும், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். உனக்கு டெய்லி இது கொடுக்குறோங்க. என்னமோ வந்து அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினச்சேன், இந்த கேம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கேம் ஆச்சு. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. நம்ம வ்ளாக் சேனல்லையும் போய் பார்க்காதவங்க போய் பார்த்துருங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணதுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.